மக்களே, இன்னைக்கான குக்கிங் எபிசோட்ல ரைஸ் உப்மா கட்லெட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு கப்பு ரைஸ் எடுத்துக்கோங்க, அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கடாயில நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊத்தாம ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தனியா வந்து அதை அரைச்சி வச்சிருங்க ஒரு மிக்சியில போட்டு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் கொஞ்சமா, கடுகு கொஞ்சம். அந்த கடுகு வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா கடலை பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 3-4, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கப்பு சுட வச்ச தண்ணி எடுத்து ஊத்திருங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு கொதிக்கட்டும். நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டீங்கன்னா அந்த உப்மா வந்து கிளறும் போது அந்த தவால ஒட்டாமல் வரும் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிக்ஸ், அதை எடுத்து அந்த தவால போட்டுக்கோங்க. ஒரு லிட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதனால தண்ணி தெளிச்சிடுங்க. ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் உப்மா ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து கட்லெட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டவாவில் இல்லை ஒரு தோசைக்கல்ல கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உப்மாவை வந்து கட்லெட் ஷேப்பில் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சி அந்த தோசைக்கல் மேலே ஒன்றா வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த லிட்டை மூடி வைக்கணும். ஏன்னா ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காக அதை நம்ம பண்ணுறோம். அது சிம்மில் வச்சு குக் பண்ணதான் நல்லா மொறுமொறுப்பான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா உங்கள் ரைஸ் உப்மா கட்லெட் ரெடி. ஸோ நீங்கள் உப்மா சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.